வணக்கம் நண்பர்களே சென்னை அடையார்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது அங்கே இருக்கிற பழமையான ஆலமரம் தான் ஆனால் அந்த சொல்லை மனிதனே அம்மைக்கு ஒரு மனிதர் மாற்றியிருக்காங்க இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சாமியன் முகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த மனிதநேயமிக்க மனிதர் யார்னா டாக்டர் வி சாந்தா அவர்கள்தான் அவங்க இப்போ இந்த உலகத்தில் இல்லை இருந்தாலும் அவங்க ஏழை எளிய மக்களுக்கு செஞ்ச சேவை இன்னும் இந்த உலகத்தில் நிலச்சி நிற்கிது அவங்களோட செயல் நம்ம பல தலைமுறைக்கு ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் அமைஞ்சிருக்கு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய நோபல் பரிசு பெற்ற சி வி ராமன் மற்றும் எஸ் சந்திரசேகர் ஆகியோரோட குடும்ப புகழ்பெற்ற குடும்பத்தில குடும்பத்தில் பிறந்தவங்க தான் டாக்டர் சாந்தா அவர்கள் ஆரம்ப கல்வியை தன்னோட தாய்கிட்ட தான் இவங்க பயின்றாங்க நல்லா படித்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே மருத்துவரும் ஆனாங்க எழும்பூரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல மருத்துவமனையில் மகப்பெரும் மருத்துவராக பனி பணியாற்றினாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்துகளில் புற்றுநோயை கொள்ளவோ அல்லது அதற்கான சிகிச்சை அளிக்கவோ எந்த ஒரு வசதியுமே இல்லை அப்போ அதை ம அப்போ மருத்துவர்கள் அதை ஒரு கட்டின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சிகிச்சையை செஞ்சு அந்த கட்டியை எடுத்துட்டாங்க ஆனால் வீட்டில் ஒரு இடத்துல கரையான ஒரு இடத்த அரிச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம அதை அழிச்சிருவோம் ஆனால் கொஞ்ச நாள் சேர்ந்து பார்த்தா அதை வீடு ஃபுல்லாக பரவி வீட்டையே அரைக்க ஆரம்பிச்சிடும் அது போல தான் மருத்துவர்கள் அது புற்றுநோய் கற்றின்னு தெரிஞ்சு தெரியாமல் அந்த ஒரு கட்டையை எடுத்ததொடனே உடம்பு முழுக்கம் அது பரவி ஒரு கட்டத்தில் உயிரையே பறிக்கக்கூடிய ஒரு கொடூர நோய்கிற கொடூர நோய்னு அப்போ யாருக்குமே தெரியல இன்றைக்கி நம்ம பல மைல் தூரம் கடந்து வந்திருக்கோம் அறுவை சிகிச்சை மருத்துவ சிகிச்சை கதிர்வீச்சு சிகிச்சைன்னு மொத்தம் புற்றுநோய்க்கினே மூன்று உயர் சிறப்பு பட்ட படிப்புகள் வந்துருச்சு கா இறப்பு தான் இறப்பு தான் முடிவுங்கிற காலம் மாறி இரத்த புற்று மார்பக போற்று கருப்பை புற்றுன்னு எல்லாவற்றிற்கும் சிகிச்சை முறை வந்துருச்சு இந்த இத்தனை மாற்றங்களுக்கும் காரணமாக அமைந்தவர் டாக்டர் வி சாந்தா அவர்கள்தான் எளிமை எல்லோரிடமும் மென்மையாக பழகக்கூடிய தன்மை முதுமையை பொருட்படுத்தாத இடைவிடாத உழைப்பு அர்ப்பணிப்புடன் கூடிய சேவை மற்றும் அவங்க ஏழை எளிய மக்களுக்கு செஞ்ச உதவி ஆகியவை தான் டாக்டர் சாந்தா அவர்களோட அறுபத்தேழு ஆண்டு கால அடையாளமாக திகழ்ந்தது பெரும் முயற்சிக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இரண்டு மருத்துவர்கள் இரண்டு படுக்கைகள் நான்கு ஊழியர்களோட குடிசையில் தான் இந்த அடையார் புற்றுநோய் நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க டாக்டர் சாந்தா அவர்களும் இந்த புற்றுநோய் மருத்துவமனையில் சேர்ந்தாங்க இந்த புற்றுநோய் மருத்துவமனைக்கு சேர்றதுக்காகவே அவங்களோட அரசு மருத்துவர் பணியிலிருந்து விலகினாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் மற்றும் அவங்களோட மகனும் மருத்துவருமான டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருடன் இணைந்து இந்த மருத்துவமனையோட உயர்வுக்காகவே அவங்க உழைச்சாங்க தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் பல நோயாளிகள் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இந்த மருத்துவமனையை நாடி வந்து பயன்பெற்று இருக்காங்க அவங்க புற்றுநோய் ஒரு தீண்டத்தகாத நோயின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அந்த காலத்தில் இது குணப்படுத்தக்கூடிய நோய்தான் நம்பிக்கை ஊட்டினது மட்டும் இல்லாமல் அதை திறமையான மருத்துவ ம திறமையான மருத்துவ சிகிச்சை மூலமாக அவங்க அதை உண்மைப்படுத்தியும் காட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மற்றும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இந்த அடையார் புற்றுநோய் நிறுவனத்தோட தலைவரானாங்க டாக்டர் சாந்தா அவர்கள் புற்றுநோய் நோயாளிகளை குணப்படுத்துறதுல பெரும் முனைப்பை காட்டினாங்க குடும்ப விழாக்களில் மட்டும் இவங்க குடும்ப விழாக்களில் மட்டும்தான் இவங்க சொந்த பந்தங்களை சந்திப்பாங்க மற்றபடி தன்னோடய சுசிலா தன்னோட தங்கை சுசிலாவுடனா சுசிலாவை தவிர வேறு யாருடனும் அதிக நேரம் செலவிட மாட்டாங்க புற்றுநோய்க்கான மேம்பட்ட சிகிச்சையை வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இணைப்பு பாலமாகவும் திகழ்ந்தாங்க ஆயிரக்கணக்கான புற்று ஆயிரக்கணக்கான திறமையான மருத்துவர்களை உருவாக்கி மருத்துவ ஆசிரியராகவும் திகழ்ந்தாங்க அவங்க அவங்க விருந்தினர்கள் வந்தால் மட்டும்தான் நிறுவனத்தோட வரவேற்பு அறைக்கு வருவாங்க ஆமாம் மற்ற நேரத்துலலாம் அவங்களோட அறையில் மட்டும்தான் இருப்பாங்க ஓய்வு நேரங்களில் அதிகம் வாசிப்பாங்க நம்ம ஆசியாவோட பெ மிக பெரிய விருதான மகசேசே விருது மற்றும் பத்ம விருதுகள் பலவற்றையும் வாங்கி இருக்காங்க இவங்க ஆனந்த விகிட நிறுவனம் அவங்களுக்கு தமிழன்னைங்கிற ஒரு விருதை வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் தொண்ணூத்தி மூணு வயது இருக்கும்போது டாக்டர் சாந்தா அவர்களுக்கு உடல் நில குறைபாட்டால அவங்க அன்னைக்கு இறந்துட்டாங்க அவங்களோட இழப்பு மொத்த மருத்துவ உலகிற்கு மட்டும் இல்லாம அனைத்து துறையினருக்கும் வருத்தத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இவங்கள மானியான மனித நேயத்துடன் செயலாற்றவர்களை இந்த காலத்துல பார்க்கறது அரிதாகவே இருக்குது இவங்களோட சேவைய நான் என்னோட ம என்னோட மனம் மகிழ்ந்து மனம் மனம் உயர்ந்து நான் பாராட்டுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்